சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதே நமக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் நம்ம யார் முகத்தை பார்ப்போமோ அவங்களுடைய முகராசி படி இருக்கும் நம்ம டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் கதைக்கேளு கதைக்கேளு ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூலில் இந்த மாதிரி நம்ம பிஸியாக வேலை செய்கிற டைமில் என்னென்ன குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே அது வந்து கேரி ஓவர் ஆகும். அது நம்ம வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த ரொட்டீன் அப்படிங்கிற வார்த்தையிலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதை ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தால் தான் அது ரொட்டீன். எதெல்லாம் பண்ண முடியுமோ என்னுடைய வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வார்ம் வாட்டரில் லெமன் பிழிஞ்சுப்பேன். சரி, நம்ம பிஸியாக இருக்கும்போது ப்ராப்பராக ஜிம்முக்கு போகணும் இல்லை நான் யோகா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. சில நாள் ஸ்கிப் பண்ணுவோம். ஆப்பிள் சைடர் வினீகர் கிரீம் நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் கலக்குவேன். ஆர்கானிக் ஹனி, லெமன் அண்ட் ஆப்பிள் சைடர், இதை வந்து வார்ம் வாட்டர், ரொம்ப சுட சுட வார்ம் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிடுவேன். இது டெய்லி நான் பண்ணுற ஒரு விஷயம். இது முடித்ததுக்கப்புறம் ஒரு 40 minutes வாக், அது நிறைய நாள் ஸ்கிப் ஆகும். சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி பண்ணிடுவேன். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதே நமக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். சூரிய நமஸ்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஷூட்டிங்க்கு போயிட்டேன்னா ஹாட் வாட்டர் அடிக்கடி குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ என்ன சாப்பிட்டாலுமே அந்த ஹாட் வாட்டர் வந்து எனக்கு ஒரு 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 கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், அது வந்து கரைச்சிரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி க்ரீன் டீ குடிப்பேன், அதுவும் நிறையலாம் குடிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிப்பேன். ஒயிட் சுகர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. எக்கு சாப்பிட்டேன்னா எல்லோ சாப்பிட மாட்டேன். அப்புறம் மத்தியானம் நிறைய சாப்பிடுவேன், அதில் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் சேர்த்துப்பேன். இந்த கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போடவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் டீ குடிப்பேன். ஈவினிங் வந்து நல்ல டீ, எனக்கு பிடிச்ச ஆல்வேஸ் சுஜிதா ஸ்பெஷல் டீ அப்படின்னா, ஸோ இஞ்சி எல்லாம் போட்டு டீ குடிப்பேன். அதுக்கப்புறமா 6:30 அந்த டைமில் 2 இட்லி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடுவேன். ஒரு 6:30 அப்புறமா எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு பசிக்கிறதும் இல்லை, ஏன்னா இது ருட்டீனாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. வீட்டுக்கு வந்தேன்னா தன்வின் கூட பேசிட்டு தன்வின் சாப்பிடும்போது விளையாடிட்டு அவங்க கூடவே இருப்பேன். ரொம்ப வயிறு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி ஃபீல் ஆச்சு நான் மட்டும் ஒரு கிளாஸ் பால் குடிப்பேன், அது கூட ரொம்ப ரேர். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வயிற்றுக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கறதில்ல, வேலையும் கொடுக்கறதில்ல, தூங்கிடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ருட்டீன் இவ்வளோதான். ஷூட் காலையில் வர சொல்லிட்டாங்கன்னா என்னால் இதெல்லாம் இவ்வளோ பொறுமையாக பண்ண முடியாது. இந்த மாதிரி எனக்கு ஷூட் இல்லாத நாள் இல்லைனா ஷூட்டுக்கு லேட்டாக வர சொல்லும்போது என்னுடைய இந்த அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவனுமே என்ஜாய் பண்ணுவான். எல்லாத்துக்குமே ப்ரஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் எடுத்து கொடுக்க சொல்லுவான், தலை நான் தான் தூத்தி விடணும்னு சொல்லுவான், அவனுடைய புக்ஸை நான் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவான். நேற்று வரைக்கும் அதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் தான் பண்ணணும் அப்படின்னு அவனும் அப்படியே அதை எதிர்பார்ப்பான். ஸோ அதை நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே தன்வேன், குழந்தைங்க பாதி பேர் பெப்பர் வேண்டான்வாங்க, ஸோ அவங்களுக்கு தெரியாம நம்ம ஆட் பண்ணிடணும். அம்மா வந்து காலேஜ் பண்ணு சொல்லிட்டு போனாங்க.
அவருக்கு பிடிக்காத அந்த கருப்பு பாகத்தை எடுத்துட்டேன். ஒன் மோர், ஒன் மோர், ஓகே. இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து மூணு பக்கூடாது பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடுறேன். விநாயகா சொல்லுங்கப்பா. விநாயகா தன்வின் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணு கிளாஸ. இன்னைக்கு அவருக்கு கிராஃப்ட் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அதை என்ஜாய் பண்ணி அட்டன் பண்ணுவார். லாஜிக்காக நீ யோசிச்சுனா உனக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த கோவிட்லாம் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. பசங்க அதுக்கு ரொம்ப யூஸ்ட் ஆகிட்டாங்க. தன்வின்லாம் என்னை விட அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட்டடாக இருக்கான். எனக்கு ஷூட்டிங் ஈவெண்ட்ஸ் அப்புறம் கதைக்கேளு கதைக்கேளு இப்படி என்ன இருந்தாலும் தன்வினோட ஸ்டடி டைமில் அவங்க கூட உட்காடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படும். ஸோ இப்போ எப்போ டைம் கிடைச்சாலும் அதுக்கு ஒரு 30 minutes நான் உட்காந்துருவேன். எனக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால என் தங்கச்சி வீட்டுக்கு இவனை அனுப்பிச்சி விடுவேன். ஸோ அவள் எனக்கு அவள் பேசிக்காக அவனுக்கு டெஸ்ட் எக்ஸாம்லாம் வரும்போது அவள் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாள். ஸோ எனக்கு அவள் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம பிஸியாக இருக்கோங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறதும் தப்பாக இருக்கும். மேக்ஸ் தன்வின்க்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஜென்ரலாக மேக்ஸை குழந்தைங்க ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றினது கியூமேத். எப்படின்னு சொல்கிறேன், கியூமேத்ங்கிறது வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் ஆஃப்டர் ஸ்கூல் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ அவங்க வந்து மேக்ஸை வந்து கேம்ஸுன்னு பசில்ஸுன்னு ஃபன்னாக என்ஜாயபிளாக அவங்க மேக்ஸ் கற்றுக் கொடுக்கறதுனால அழகாக அவனுக்கு வந்து அது மனசில் பதியவும் செய்யுது, ஈஸியாக புரிஞ்சுக்கவும் செய்கிறான். ஸோ மேக்ஸை என்ஜாய் பண்ணி பண்ணுவான். ஏன்னா ஒரு கிளாஸில் வந்து 30-40 பசங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க கிளாஸில் வந்து ஒரு 6 பசங்க தான் இருப்பாங்க, 5-6 பசங்க. ஸோ ப்ராப்பராக அட்டென்ஷன் அந்த ஒவ்வொரு குழந்தை மேலேயும் இருக்கும். என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ஓபி அடித்து ஏதாவது நோண்டிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ ஃபுல் கான்சென்ட்ரேஷன். அப்படிலாம் ஓபி அடிக்கவும் மாட்டான்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ்னால் அப்படியே ஆழ்ந்து கவனித்து என்ஜாய் பண்ணி அவன் கிளாஸ் அட்டன் பண்ணுவான். கியூமேத்தில் மேக்ஸ் மட்டும் இல்லை, கோடிங்கும் கற்றுக்கலாம். உனக்கு மட்டும் இல்லை தன்வின், கேஜி குழந்தைங்கள்லேருந்து 12th படிக்கிற பசங்க வரைக்கும் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, இவங்க எல்லாருக்குமே இந்த கோடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் அவங்களுடைய நியூ விஷுவல் ஒயிட் போர்டு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. டிஜிட்டல் மேனிபுலேட்டிவ்ஸாக நம்பர் டைல்ஸ், ஷேப்ஸ், அபாக்கஸ்னு எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ இதனால குழந்தைங்க ஈஸியாக கான்செப்டை புரிஞ்சுப்பாங்க. இதனால அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம காலத்துலலாம் இதெல்லாம் இல்லையே. என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக நீங்கள் கியூமேத் சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெமோ கிளாஸஸும் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரையல் கூட பார்த்துட்டு கூட இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ அவனை உட்கார வச்சதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். சாப்பாடு அப்படிங்கிறதுல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் காலையில் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால நானே எனக்கு பிடிச்சதை குக் பண்ணி சாப்பிட போகிறேன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி கோதுமை தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா வெல்லம், தேங்காய், வாழைப்பழம். அந்த வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகிருக்கு, நெய்யோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. மசாலா டீ ரெடி. கொஞ்சமாக பெப்பா. இந்த ஆஃப் குக்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது உடையாமல் அப்படி சர்வ் பண்ணணும். எனக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குது. சாக்லேட் டார்ட், மசாலா டீ, சீதாப்பழம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். இதெல்லாம் காட்டி இதனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பிடிச்சதை காலையில் சாப்பிட்லாம். இந்த கதை கேரளாவில் நடக்கிற ஒரு கதை. ஓகே, அப்போ நம்ம அப்படியே கேரளாவுக்கு கற்பனை பண்ணுறோம். கேரளா எப்படி இருக்கும், நிறைய மரங்கள், செடிகள். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை சுற்றி நிறைய செடி, கொடி, மரங்கள் அப்படி இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் கேரளாவில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒரு வயசான தம்பதிகள், ஒரு தாத்தா பாட்டி தங்கியிருந்தாங்க ஒரு சின்ன வீட்டில். அதாவது ஒரு 8 cents இடத்துல ஒரு 3 cents நடுவில் வீடு இருக்கும். அவங்க பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா யங் கப்பல்,
புதுசாக கல்யாணமாய் ரெண்டு பேரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த புது தம்பதிகளுக்கு வந்து இந்த தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும். இந்த தாத்தா பாட்டி அவங்களுடைய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் செட்டில். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமானால் இந்த புது கப்பல் இருக்காங்கள்ல அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. இவங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல தோட்டம் இருக்கும். ஸோ தாத்தா பாட்டி நியூ கப்பல் இவங்க நாலு பேரும் ஒன்றா உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசுகிறது ஒரு வழக்கம். எப்போ காஃபி குடித்தாலும் இந்த யங் கப்பிள் ஒரு விஷயத்தை மட்டும் நோட்டீஸ் பண்ணாங்க. என்னென்னா, ஓல்ட் கப்பிள் இருக்காங்களா, இல்லை பாட்டி வந்து காஃபி போடுறதுக்கு காஃபி டப்பாவை எடுத்துகிட்டு வருவாங்க. திறக்க முடியலங்க அப்படின்னு தாத்தா கிட்ட கொடுப்பாங்க. தாத்தா கொடு அப்படின்னு கெத்தாக அந்த மீசியை முறுக்கிக்கிட்டு அந்த காஃபி டப்பாவை திறந்து எந்தா அப்படின்னு கொடுப்பாரு. உடனே பாட்டி தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க காஃபி போட்டு குடிப்பாங்க. இதை எப்போவுமே இந்த யங் கப்பிள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதை ரெகுலராக நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும். அப்போ தான் இந்த யங் கப்பிள் ஒன்று டிசைட் பண்ணாங்க, சரி அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கிஃப்ட் பண்ணலாம் ஏதாவது. அந்த காஃபி டப்பாவை திறக்க அந்த பாட்டி எப்பவும் கஷ்டப்படுறாங்க, ஒரு நல்ல பாக்ஸு அது ஈஸியாக திறக்கிற மாதிரி ஒரு பாக்ஸை நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த யங் கப்பிள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த காஃபி பாக்ஸு அதை வந்து தாத்தா பாட்டி கிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இதே மாதிரி நாலு பேரும் ஒன்றா உட்காந்து காஃபியெல்லாம் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி அந்த பாட்டி திருப்பி அந்த காஃபி டப்பாவை எடுத்துகிட்டு வந்து தாத்தா கிட்டே கொடுத்து திறங்க அப்படின்னு தாத்தா அதே மாதிரி கெத்தா காஃபி டப்பாவை திறந்து கொடுத்தாங்க. இவங்க யங் கப்பிள் என்னடா நம்ம புது பாக்ஸ் வாங்கி கொடுத்தோமே, ஏன் அது ஏதாவது பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, பாட்டியோட பின்னாடியே போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட போனாலாமா. ஏன் பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தனே, அந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலையா, சரியில்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டி சொன்ன பதில் தான் இந்த கதையில் ஹைலைட்டே. பாட்டி சொன்னாங்களாமா, அந்த பழைய காஃபி பாக்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அது என்னாலே திறக்க முடியும். ஆனால் நான் அதை அவர்கிட்ட திறக்க சொல்லும்போது அவர் வந்து அதை அப்படியே கெத்தாக திறக்கும்போது அவருக்கு ஒரு பெருமிதம். அப்புறம் இப்போவும் நம்ம இந்த வீட்டில் வந்து நம்மளுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நான் இப்போவும் அவரை சார்ந்து தான் இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆளுமையை கொடுக்கும். திருமண வாழ்க்கையோட அடிப்படையே ஒன்றா சந்தோஷமாக வாழணுங்கிறது தான். வாழப்போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். யாரும் யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் ஒன்றா சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகம் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாமா. புதுசாக திருமணமான அந்த பெண்ணுக்கு இந்த ஒரு நாடகம் இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சி நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. அப்படியே வியந்து அந்த பொண்ணு அந்த பாட்டியே பார்த்துட்டு இருந்தாங்களாம்மா. வயசானவங்களை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. யாரும் யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு யாருக்குமே வரக்கூடாது. அவங்க தெம்பாக இருக்காங்க, நாம் நம்ம இந்த குடும்பத்துக்கு பயனாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃபாக நம்மளை ஒரு பூஸ்ட் பண்ணும். இந்த பாட்டி கற்றுக் கொடுத்த இந்த பாடம் அந்த புது தம்பதிகளுக்கு எந்த பள்ளிக்கூடத்துலேயுமே அவங்க கற்றுக்க முடியாது. இது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம். இந்த மாதிரி பாடங்கள் நம்மளுடைய வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட தான் நம்மளால் கற்றுக்க முடியும். அப்போ நம்ம கூட பெரியவங்க இருக்கிறது எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி தம்பதிகளாக நம்ம சேர்ந்து வாழறதுல நிறைய விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தரை இன்னொருத்தர் தூக்கி பேசி இல்லைன்னா ஒருத்தரை இன்னொருத்தர் மனசோட சேர்த்து வச்சு இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைஃப் எண்டு வரைக்கும் நம்மளை அந்த ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். நீங்களும் நானும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை அழகாக கொண்டு போகணும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.